உச்சிஷ்ட மகா கணபதி அனைவர்கள் ஸ்ரீ வேலப்பதேசிகரை போற்று என் குருமார் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயினால் வாஸ்து ரீதியான வளமான வாழ்வு பெறுவது எப்படி, இதை பத்தி தான் போறோம். ரீசெண்டா நான் பார்த்த இரண்டு வாஸ்து, அவர் வீட்டுக்கு போய் விசிட் பண்ணி பார்த்த வாஸ்துல என்னென்ன நடந்தது, அதை என்ன சொன்னேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு இதை பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க சொல்லும் பொழுதே அவங்க ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லையா. அவங்க என்ன கேட்டாங்க கடைசியா, சார் வீடுக்கும் எங்கள் வாழ்க்கை நடக்கிறவங்களுக்கும் எப்படி சார் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னாங்க. அப்போ சொன்னது, நீங்கள் வீடு இல்லையா, வீடுங்கிறது உங்கள் உடல் மாதிரி, வீட்டில் ஏற்படுகிற ஒவ்வொரு சிம்டம்ஸும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறத குறிகாட்டும். அதை பற்றி தான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ நான் மேங்களூர் போயிருந்தேன். மேங்களூரில் அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்க ஜாதக ரீதியாக அவங்க தனிப்பட்ட முறையில் போயிருந்தோம். அப்போ வாஸ்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டை விசிட் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகி ஃபஸ்ட்டு பார்த்தேன். எல்லா திசையும் பார்த்தேன், வடக்கு வடகிழக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு தாண்டி ஒரு சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்து அவ்வளோ குறைபாடாக இருக்கும். எங்கள் வீடு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. அப்போ நான் வடகிழக்கு மூலையில் நல்லா இருந்தப்போ நான் ஒரே சொன்னேன், இங்கே யாருங்க, அதாவது அங்கே கேட்டேன், சார் அவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை பொலிட்டிக்கலில் இருக்காரா அப்படின்னு கேட்டேன். இல்லை அவர் வெளிநாட்டுலேருந்து இப்போ தான் வந்திருக்காரு, பொலிட்டிக்கல் ஒரு இப்போ இதில் கூப்பிட்டுருக்காங்க, அவர் போக போகிறாரு. நான் பாருங்க ஃபஸ்ட்டு வாஸ்ட்டு பார்த்து தான் ஜாதகம் பார்க்க போகிறேன், இன்னும் அவங்க ஜாதகமே தரக்கல. அடுத்தது நான் கேட்டது, இங்கே உங்கள் இதில் பசங்க பொண்ணுங்க இருக்காங்களா? ரெண்டு பசங்க சார். ரெண்டு பசங்களில் யாராவது பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி இதை படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஆமாம் சார் இங்கே இருக்கிற என்ஐடி தான் படிக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க எப்படி சொன்னீங்க, இந்த அமைப்பு ரீதியாக ஒரு அமைப்பு சொல்லிட்டு இருந்தால் கல்வி நிலை உயரும் அப்படின் சொன்னேன். ஒரு ஃபோட்டோ மட்டும், புத்தர் ஃபோட்டோ அது மட்டும் சஜஷன் சொல்லிட்டு முடித்தேன். அடுத்து அவங்க வீட்டில் கன்னி மூலை போய் பார்த்தேன். கன்னி மூலை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது, அதையும் கரெக்ஷன் பண்ண சொல்லிட்டு அடுத்த நான் பட் வாஸ்து ரீதியாக கட்டுறது வச்சிருக்கிற பொருட்களை மாறுபடுது, அந்த ஒரு சில பொருட்களை மாற்றி வைக்க சொல்லிட்டு. அப்போ நான் அவங்க கேட்டேன், அந்த பசங்க அவங்க தம்பிங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டு, நீங்கள் ஏதாவது இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுற ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தா அடுத்தது ஏதோ ஆர்மி இல்லை செக்யூரிட்டி சர்வலன்ஸ் கேமரா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்ட்டேன். சார் நான் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் பற்றி அதில் ப்ராஜெக்ட் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினேன் அப்படின்னாரு. அப்போ அவர் ஆர்மி இந்த கேட்கும் செக்யூரிட்டி அப்படின்னு வார்த்தை எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னேன், இந்த மூளை கரெக்டாக இருந்தால் செக்யூரிட்டி ரீதியான வளர்வுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னேன். அப்போ ஒவ்வொன்றும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே வருது. அப்போ அவங்க தலைவாசல், தலைவாசலை பார்த்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா தலைவாசல போல்ஸ் ஒரு ஓட்டம் மறந்தது, அதை மட்டும் கரெக்ஷன் பண்ண சொன்னேன். அப்போ என்ன சொன்னேன், இந்த வீட்டு ஆண்மகனுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை வருகை காட்டுது, அதை மட்டும் கேரளா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ எப்படி ஒன்று குறிகாட்டுது பாருங்கள், இது ஒரு இன்சிடென்ட். பட் அவங்க வீடு பொதுவாக நல்லா இருந்தது, பொருளாதார இருந்தது கரெக்டாக சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டேன். பெயிண்டிங் கலர் வரையும் பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. சரி அவங்களுக்கு எல்லாமே ஏற்றமான காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே இது இன்னொரு இது மதுரை, மதுரை இன்சிடென்ட். சரி மதுரையில் என்ன இன்சிடென்ட் மட்டும் பாருங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக தான் வந்தாங்க. ஜாதக ரீதியாக பார்த்தேன், ஜாதகம் பார்த்து நான் சொன்னேன், சார் உங்களில் வாஸ்து குறைபாடும் காட்டுது, வாஸ்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு, இல்லை சார் எங்களுக்கு வாஸ்து தான் சரியில்லை அப்படின்னாரு. அதாவது சார் வடகிழக்கு மூலம் பாய்ச்சிருச்சு, கிச்சன் ரூம் அதாவது சுக்கரன் அம்சம் பாய்ச்சிருக்கு, கிச்சன் ரூமும் பாய்ச்சிருக்கு, நீங்கள் பார்த்துக்கங்க சார். என்ன சார் ஃபோட்டோக்கிராம் ஃபோட்டோ எடுத்தாங்க, அப்புறம் வீடியோ அனுப்பினார். சார் ஃபோட்டோ எடுத்துட்டா புரியல, டிசைலாம் மென்ஷன் பண்ணி வீடியோ அனுப்புதானே, அதை அனுப்பினார். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசங்கனம் வச்சு, என்னதான் இந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ சரி அவங்க சார் நான் கொஞ்சம் நேரில் வாங்க, கொஞ்சம் இடித்து ஆல்ட்ரு பண்ண வேண்டியது, அதான் நேரில் போனேன். நேரில் போய் பார்க்கும் பொழுது சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகிறேன், தலைவாசல் கதவு இருக்கு இல்லையா, அத்தனை கரையான் அடிச்சிருந்தது. அப்போ சொன்ன வருஷத்தை நிலத்தை கரையானா அடிக்கக்கூடாது, தலைவாசலே அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு சொன்ன குடும்ப தலைவனுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் உண்டு, கொஞ்சம் ஹெல்த்து செக்கப் எடுத்து சொல்லுங்கள். அவங்க ஒரு சில செக்கப் பாதிப்பிற்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார் இது இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த ரீசெண்டாக வேறு காசு ஆச்சு. வடகிழக்கு மூலியமாக அவ்வளோ வெயிட் வச்சுட்டாங்க, வெயிட்டு. நான் சொன்னேன், சார் இந்த வச்சுட்டீங்க, ஃபஸ்ட்டு வரது யார் ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க, ஆமாம் அப்படின்னாங்க. அதாவது
சார் சொன்னாருமே அவருக்கே அரௌண்டு 65 இருக்கும், எங்களோட அம்மா ரீசெண்டாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஹார்ட்டில் பாதிச்சு ரொம்ப பாவமாகி பண்ணாங்க. அப்போ சொன்னேன் சார் இந்த ஸ்டெப்ஸே வரக்கூடாது, இந்த இடத்துல வெயிட்டும் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் ஒரு நல்ல கருமே நடக்கக்கூடாதே அப்படின்னா. அப்புறம் சார் ஒருத்தர் உங்கள் சன்னு எம்பிஎஸ் பண்ணாங்க, சார் உங்களுக்கு ஏஜ் எவ்வளோன்னு கேட்டேன். ஏஜ் 33. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா இல்லை பார்த்துட்டு இருக்கீங்களா கேட்டேன். சார் மேரேஜ் பாய் ஒன்று கூட வரமாட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு தொழிலே அமைய மாட்டேங்குதுங்கண்ணே. அப்போ இதை சொன்னேன் இந்த இதெல்லாம் பிரச்சனை ஆகும். அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு கலரில் பார்த்தேன், இந்த கலர் அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப தவறாக இருந்ததுதான் சொன்னேன். இந்த அவங்க அந்த அம்மா அவங்கக்கிட்ட அம்மா உங்களுக்கு தம்பி அண்ணையாராக இருக்காரா நான் இருக்காருங்களா அதில் அவங்க சிறு வயதில் காலமாயிட்டாரான்னு கேட்டேன். அவங்க அம்மா ரெண்டு தம்பியில் ஒருத்தர் காலமாயிட்டார், இன்னொருத்தர் பேச்சுவார்த்தையே இல்லைங்க தாய்மாமல் இது இல்லை அப்படின்னாங்க. ஏன் என்ன சார் இந்த மாதிரி காட்டுதுமா குறி காட்டுதுமாங்க. அடுத்தது கிச்சன் ரூமுக்கு போனேன், அடுத்தது அது மட்டும் இல்லை அந்த கலர் காம்பினேஷன் பச்சை இடத்துல பச்சை நிறத்தில் கொஞ்சம் மார்க் போட்டிருந்தாங்க. அடுத்து ஒன்று கேட்டேன், இதெல்லாம் இருந்தால் நரம்பு சம்மந்தப்பட்ட கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அப்புறம் சொல்கிறாங்க கழுத்து ரொம்ப திருப்ப முடியாது. அப்போ ஓகேங்க சார், வீடு வீடை வீட்டில் வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு அதான் அவங்க எல்லாருமே சொன்னது. அப்போ என்னன்னா வீடுங்கிற உடல் மாதிரி உங்களோட உணர்வுகள் மாதிரி உங்கள் உணர்வுகள் பிரதிபலித்து வீட்டில் காட்டும். வீட்டில் ஒரு பல்பு சீக்கிரம் பீஸ் ஆப்பினா உடனே மாற்றுங்க. ரொம்ப நாள் பாதி இந்த வீடை ஏதோ வீட்டை சரி பண்ணலை, வீட்டில் இருக்க தொந்தரவு நீங்கள் சரி பண்ணலைன்னா அது உங்க அதை இண்டிகேட் பண்ணுது பிரச்சனை வரப்போகுதுன்னு அப்படின்னு காட்டியிருந்து அது உங்களுக்கு செஞ்சேன். வீடு மட்டும் இல்லை உங்கள் காரும் உங்கள் வாகனத்துக்கும் சரி. நாலாம் இடம் சுகஸ்தானம், நாலாம் இடம் வீடு, நாலாம் இடம் வண்டி வாகனம். வீடோ வண்டியோ இடமோ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே சரி செய்யணும். அது செய்யலைன்னா உங்கள் உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக பாதிக்க போகுது. உடனே சரி செய்யணும். அது செய்யலைன்னா உங்கள் உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக பாதிக்க போகுது. அடுத்து நான் கிச்சனை பார்த்தேன், கிச்சன் தவறாக இருந்து அதை அளவு பார்த்தேன், நீலமரணம் தவறாக இருந்தது எல்லாமே கரெக்ஷன் பண்ணி ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி இந்த மேப்பும் தரப்படாது. அப்போ இதில் என்ன சொன்னேன், டேக் அவே மெசேஜ் என்ன அப்படின்னா, வீடுங்கிறது நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ள வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லணும், வந்ததுலேருந்தே இப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு வாஸ்து பார்த்து போங்க, நீங்கள் நல்லா பாருங்கள் வாடகை எடுக்கிற பொருள் வாஸ்து கரெக்டாக இருக்கா. கிட்டத்தட்ட 65-70% வாஸ்து கரெக்டாக இருந்தால் தான் போகும். நான் போகக்கூடாது சும்மா சீப்பாக கிடைக்கிது அப்படின்னா போகக்கூடாது. வீட்டுக்கு ஏற்றாப்புல என்ன இருக்குது, ரைஸ் மீன் வருதா என்ன இது வருது அதையும் பார்க்கணும். சார் இங்கே கொஞ்சம் வீடு கிடைக்கல அவசரப்பட்டு உள்ளே போயிடுறீங்க, உங்கள் வாழ்க்கையே அடகு வச்சுற மாதிரி. அதனால வாஸ்துங்கிறது ரொம்ப 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 முக்கியம். வீடு கட்டும் பொழுது இந்த வாஸ்து வீடியோ போட்டிருக்கேன், வாஸ்து கன்சல்டேஷனும் நிறைய கொடுத்துட்டு வரேன். கரெக்டாக வாஸ்து சம்மந்தமாக கரெக்டாக பார்த்துக்கோங்க, கலரில் கரெக்ஷன் பண்ணலாம். வீட்டில் கணவன் மணி சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க, அது ஒரு சின்ன இது முதல் வந்தது அது இது மட்டும் போதும். கணவன் மணி ரொம்ப சந்தேகம் வந்துச்சிருந்தது, வீட்டில் போய் சொன்னது இந்த கலர் மாற்றுங்க, எங்கள் வீட்டில் இந்த கலரில் பல்பை மாற்றுங்க தவறு இது செட் ஆகாதுங்க. அவர் கலரை மாற்ற சொல்கிறார், அவரோட அது ஃபேஸ் ரியாக்ஷன். ஆனால் மாற்றினதுக்கு அப்புறம் நல்லா இருக்காங்க. அது எப்படின்னா ரீசெண்டாக அவங்க ஒரு இடம் வாங்குறதுக்காக என்ற கன்சல்டேஷன் இந்த இடத்து ஃப்ளாட் நம்பர் குறிக்க வந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அந்த சந்தேகம் மாறி சில காலத்தில் இப்போ அடுத்து சுபிச்ச நிலைக்கு போய் இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ கேட்ட கேள்வி தனியாக வாங்கலாமா கணவன் சேர்த்து வாங்கலாமா. அப்போ அமைப்பத்துக்கு அந்த பெண் பேரில் லோன் போட்டு ஆண் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தது. இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்திருப்பாங்க சந்தேகப்பட்டவங்க மாதிரி. வாஸ்துங்க ரொம்ப முக்கியம், அது சார்ந்த நிகழ்வு நிறைய இருக்கு, நிறைய பலன்கள் கொடுக்கலாம். வீட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்க நீங்கள் பொருட்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, குப்பை அதிகமாக வைக்காதீங்க, பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தூக்கி சீக்கிரம் போட்டுருங்க, பிளாஸ்டிக் கவர்ஸு பிளாஸ்டிக் மெட்டீரியல் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும், உட்டு சம்மந்தப்பட்டு அதிகரிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. வீட்டில் மீன் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட முறை இருக்கு. குறிப்பிட்ட ராசிக்காரங்க மீன் வளர்க்கலாம், குறிப்பிட்ட ராசிங்க வளர்க்கக்கூடாது. வீடுங்கிறது அது வாஸ்துவோட இண்டிகேஷன் வரும். குறிப்பிட்ட ராசிக்காரங்க நாய் வைக்கவே கூடாது, நாய் வளர்க்குறாங்க. நிறைய பேர் கீழே விழுந்தது நாய் வளர்த்து, நிறைய பேர் அது பூனை வளர்த்தது. சரி இதே இன்னொரு சொல்கிறாங்க, நிறைய பேர் யோகமானதும் நாய் வளர்த்து தான், நாய் வளர்ச்சி வளர்த்தா அவங்க வளர்ச்சியும் நடந்துருக்காங்க. அப்போ எந்த ராசி லக்னம் ஒரு குடியாட்டம், ஒரு சில வீட்டில் பூனை இருக்கும் அவங்க ரொம்ப அமோகமாக இருக்காங்க, ஒரு சில வீட்டில் மட்டும் பூனை இருந்தால் பிரச்சனையாக இருக்கும். நான் இன்னொருத்த வீட்டில் வாசித்து சொல்லிட்டு அந்த ராசி லக்னத்துக்கு சார் இந்த கொசு ஊஞ்சலை கழட்டி போடுங்க இங்கே இருந்து இதுதான் பிரச்சனைன்னு. சார் ஊஞ்சலா அப்படின்னா ஊஞ்சல் அதுவும் மிதுன ராசியை குறிக்கும், மிதுனத்தன்மையை குறிக்கும். அப்போ மிதுன ராசி அவருக்கு கெட்டிருக்கு, அதை வலுப்படுத்திக்கிட்டே வரார். அப்போ அது இவங்களுக்கு
மறைந்த மறைந்த ஸ்தானத்துல வந்திருக்கு, அந்த ஊஞ்சல கழுத்த சொல்லி பரிகாரமா கொடுத்தேன். அதை விட வீட்டுல ஷீட்டு போடுவாங்க இல்லையா, இந்த வெயில் வராம, அது மேற்கு திசையிலோ தெற்கு திசையிலோ இருக்கிற வீட்டுல போட்ட ஷீட்டு வச்சே நான் சொன்னேன் இங்க பிரச்சனை இருக்கு. வீட்டு மேல போகும்போது காக்கா உட்காந்துருக்கும், அதை வச்சு ஒரு பலன் சொல்லலாம், காக்கா பறந்து போகும் அதை வச்சு சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே லைவா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஆச்சரியமா இருக்கும். வீட்டோட எண், பிளாட்டோட எண், அது இவங்களுக்கு பொருந்துதா, இவங்க பேர் நாம எழுத்துக்கு பொருந்தா, இத்தனை தொடர்ந்து இருக்குங்க. இவங்க நிறைய வீடியோ பெரிய வீடியோ மாதிரி இருக்கும். பட் இதுல என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதாவது ஒரு இப்பெல்லாம் என்ன இடம் மதிப்பெல்லாம் கூடிருச்சு, லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகும் பொழுது வாஸ்து பார்க்காமல் போயிடாதீங்க. பொருளாதார ரீதியில் மனசுக்கு திருப்தி இருக்காது, அதனால ரொம்ப முக்கியம். பார்ப்போம், வாஸ்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் தான் கன்சல்டேஷனுக்கு வாங்க. என்னோட ஜோதிட வகுப்பில் போயிட்டு இருக்கு, மற்ற ஜோதிட வாஸ்து வீடியோ, நியூமராலஜி, என்னோட சோழி பிரசனம், திருமண பொருத்தும் ரீதியான நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ரீசெண்டாக போட்டது கூட அதான் போட்டேன், கண்டிப்பாக பார்ப்போம். மிக்க நன்றி, வாழ்க வளமுடன்.